பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மீண்டுமாய் ஒரு காலை வேளையில் மகளிர் மன்றாட்டு ஜபத்தின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் இந்த ஹெவன் டிவி மூலமாக ஹெவன் டிவி யூடியூப் சேனல் மூலமாக எங்களை கவனித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கத்திரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நம் தேவன் அல்லவ ஆமே ஆமே இந்த மா இந்த வாரிடத்தின் இந்த மூணாவது மாதத்தின் இந்த நாளையும் கூட இந்த புதிய நாளையும் கூட நம்மை காண வைத்த தேவாதி தேவனை கத்தாதி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் துதிக்கிறேன் கத்தர் நல்லவர் இம்மட்டுமாய் தாங்கி ஏந்தி நடத்தி வருகிறார் அப்படிதானே நம்மள நம் நீதி என்று சொல்ல நம்ம நம்ம ரொம்ப பரிசுத்தவான்கள் ஒன்றும் இல்லை நம்ம நீதியின்படி நம்ம நிற்கலை அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த செய்து முடித்து நமக்கு பெற்றுத்தந்த அந்த ஜெயத்தின் மூலம் நம்ம ஒவ்வொருவரும் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஹாலே லுயா ஹலே லுயா கத்தர் ஒருவரே மகிமைப்படுவாராக ஆமேன் ஆமேன் ஹலே லுயா ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இதுவரை சுகபத்திரமாய் பாதுகாத்து வருகிறார் பலவீனம்தான் குறைவு தான் தேவைகள் தான் எல்லாவற்றின் மேலேயும் ஆண்டவர் நமக்கு போதுமானவர்களும் அதிகமாக இருந்து அல் நம்மை நடத்தி வருகிறார் அவருக்கே மகிமை உண்டாவதாக அமேன் ஸ்தோத்துகிறோம் கத்தர்க்காரத்தில் ஸ்தோதிர நாளை ஒப்பு கொடுத்து கொஞ்ச நேரம் நம்ம ஸ்தோத்திரிக்க போகிறோம் பிரியமானவர்களே காலையில் பாரத்தோடு எழும்பி உட்கார்ந்துருக்கீங்களா இந்த நாளை நான் எப்படி கழிக்க போகிறேன் இந்த இவ்வளோ நாளும் போராடிட்டனே எனக்கு ஒரு ஜெயம் இல்லையா எனக்கு ஒரு வெற்றி இல்லையா இந்த நாளையும் நான் கழிக்கணுமே அப்படிங்கிற ஒரு பாரத்தோடு எழும்பி இருக்கிறீங்களா இன்னும் நைட்டெல்லாம் கண்ணீர் வடிச்சுட்டே இருந்தேனே ஆண்டு வரே நீங்கள் பார்த்தீங்களான்னு அப்பாட்ட இருக்கீங்களா கத்தர் பெரியவர் ஸ்தோத்திரம் உங்களை ஒரு நாள் கைவிடாத கத்தரை நீங்கள் சேவித்து கொண்டிருக்கீங்க பலம் கொண்டு திடமனதா எழும்புங்க ஆ கத்தர் நல்லவர் ஸ்தோதரம் இந்த நாளையிலும் ஆண்டவ ஆண்டவரை அண்டி கொண்டு வாழ போகிறீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்குறீங்க காலை வேளையில் இந்த நாளில் என்ன காரியத்துக்காக ரொம்ப மன சோர்ந்து இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்வாராக ஆமே சோர்ந்து போகாமல் மனசை திடப்படுத்தி கொண்டு அலையாக சொதுரோம் கண்களை தொடைத்துட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம் பார்ப்போம்மா நம்ம கொஞ்சம் நேரம் கத்தரை நோக்கி பார்க்க போகிறோம் வேதம் சொல்லுகிறது அவரை நோக்கி பார்க்குற முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவாராம் அந்த முகம் திருப்பி வெக்கப்பட்டு போகாதான் அலெலுயா இது சொல்றவர் வந்து ஏதோ அந்த நேரத்துக்கு நமக்கு காரியம் ஆகுறதுக்காக சொல்றவர் அல்ல உங்களையும் என்னை சிருஷ்டித்தவர் அவர் எது செய்யணும்னு நினைக்கிறாதோ அது தடைபடாதபடி செய்கிற தேவன் நமக்காக வாக்கு பண்ணுகிறார் அலெலுயா ஸ்தோதிரம் அவரை நோக்கி பார்க்குற முகம் வெக்கப்பட்டு போகாது அவருடைய முகத்தின் ஒளி படுகிற இடத்துல சோதரோம் என்ன தேவையோ என்ன குறைவோ அது நிறைவாகிடும் இந்த நாளையும் கத்தர்க்கரத்தில் பயப்படாமல் திகைத்து போகாதபடிக்கு இப்படி ஒரு உன்னத தேவன் எனக்கு இருக்கிற ஒருவேளை என்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிறதுல புதிதாக ஏதர்ச்சியமாக இந்த டிவியை நீங்கள் போட்டிருக்கலாம் யூடியூபை யூடியூபை பார்த்துருக்கலாம் சோதரம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் பிரியமானவர்களே உலகத்தில் ஆண்டவர் ஒருவரே ஏசு கிறிஸ்துவா கத்தராகி ஏசு கிறிஸ்து அவரை விஸ்வாசிங்க கண்ணீரில் துக்கத்தில் மாய்ந்து போகிறதும் அழிந்து போகிறதும் ஆண்டவருடைய சித்தம் இல்லை எங்கள் தேவன் நம்முடைய தேவன் ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் பூமிக்கு வந்தவர் சுதந்திரம் ஜீவனை கொடுக்க வந்தவர் அவரால் நித்திய வாழ்வு உண்டு அதனால் இன்றைக்கி ஏதோ சூழ்நிலையை நிமித்தம் ஏதர்ச்சியமாக பார்க்குற பிரியமானவர்கள் கூட நான் இன்றைக்கி சொல் சொல்கிறேன் என்ன ஆண்டவர் உங்களை இன்னைக்கு விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு இன்றைக்கி அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் இறந்து போன தெய்வன் அல்ல நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிற தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அலே லுயா பேதுரி சொல்கிறாரு நாங்கள் கூட இருந்து பார்த்தோம் அவர் எங்கள் கண் முன்னால் எடுத்துக்கொள்ளப்பட்டதை பார்த்தோம் அவர் எழுதுகிற நிரூபத்தில் சொல்கிறார் அப்படிப்பட்ட உண்மையிலே நாங்கள் கண்ணால் கண்ட தேவனை சோதுரம் இன்னைக்கும் மறித்த அடக்கம் பண்ணதை பார்க்கல ப அடக்கம் பண்ணாங்க ஆனால் அந்த இடத்துலேருந்து உயிர் தெழுந்த வந்ததை மனுஷர்கள் கண்ணால் காணும்படியாக உயிர் தெழுந்தவரை வானத்துக்கு மனுஷ கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு ஏறி போனவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம் நம்ம சேவித்து கொண்டிருக்கிறோம் அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா விஸ்வாசிக்கிறீங்களா ஒரு வேளை காலை வேலையில் விசுவாசத்தில் குறைந்துட்டது போல நினைக்கிறீங்களா விஸ்வாசத்தை தட்டி எழுப்புங்க ஸ்தோதிரம் ஓம் தேவன் என் ஆத்துமாவே நீ நம்புகிறது அவரால் வரும் என் தேவனால் நான் அந்த மதிலை தாண்டுவேன் என் தேவனால் இந்த சேனைக்குள்ள பாய்வேன் இது எனக்கு முன்னால் ஒன்று இல்லை அக்கினியின் நடுவில் ஆண்டவரை பற்றி கொண்டிருந்த ஸ்தோதிரம் மூன்று வாலிபர்கள் மத்தியில் அவர்கள் அக்கினி மத்தியில் போடப்பட்ட இடத்துல நாலாவது நபராய் வந்து ஆண்டவரை நான் சேவிக்கிறேன் என் சூழ்நிலைமாக அக்கினியா இருந்தாலும் அதில் வந்து என்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் அது என் எனக்கு முன்ன சிங்கம் போன்ற ஒரு சூழ்நிலைமையாக இருந்தாலும் அந்த சிங்கத்தின் வாயக்கட்டை என் தேவன் வல்லவராக இருக்கிறார் என்று அறிக்கை பண்ணுங்கள் கத்தர் நல்லவராக இருந்து இன்னைக்கு விடுதலை தருவார் கொஞ்ச நேரம் நம்ம துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறோம் கத்தர் நல்லவர் ஸ்தோதிரம் உதவிக்காக ஒத்தாசைக்காக யாரும் இல்லையே இன்னைக்கு இன்னும் வேதனையான வியாதி படுக்க எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே எனக்கு என்னை பராமரிக்க யாரும் இல்லையே என்னுடைய தேவைகள் இவ்வளோ யார்கிட்ட போய் நான் கேட்பேன் நிறைய பேர்கிட்ட கேட்டு கேட்டு நான் மனசை சோர்ந்து போயிட்டேன் நிறைய பேர் முன்னால் நான் வெக்கப்பட்டுட்டேன்னு நினைக்கிற அன்பு நெஞ்சங்களே சோதுரும் அவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறார் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அல் இலையா கத்த நல்லவர் நல்ல ஆண்டவரே நன்றி செலுத்தி இந்த நாளுக்காக அப்பா, சோர்ந்து போய் பார்க்குறவர்களை ஆண்டவரே உங்கள் கரம் தொடட்டும் எசுவி நாமத்தினால எசப்பா உங்க வல்லம எசப்பா தொதுரப்பா இருக்கிறவங்க மேல இறங்கட்டுப்பா இதுவரை எங்களை நடத்தி வந்த தேவனை ஒவ்வொருவரும் துதிக்கட்டுப்பா இந்த நீர் நீர் நல்லவரப்பா எங்களை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவரை எங்களை பாதுகாக்கிற தேவன் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்கிறவரப்பா ஒத்தாசை அனுப்புகிறவரப்பா விடுவிக்கிறவரப்பா நீர் நல்லவர் உங்க கரத்துல எசுவி நாமத்தினால இந்த ஜப முழுவதையும் கரத்தில் தந்து எசப்பா உமை துதிக்க போகிறோம் நாங்கள் துதிக்கிறதுல நீங்க மகிழனும் ஆண்டவரை எங்கள்ல இருந்து வெளிப்படுகிற ஸ்தோதுரப்பா துதி ஸ்தோத்ரம் ஆராதனை உண்மை தியானிக்கிற தியானம் அது எசப்பா நீர் பிரியப்படத்தக்கதாய் காணப்படத்தக்கதாய் ஆண்டவரே என் பிள்ளைகள் என்ன நோக்கி கூப்பிடுறாங்க என்ன துதிக்கிறாங்க என்ன தியானிக்கிறாங்க ஸ்தோதுரம் என்று சொல்லி நீர் பரலோக எங்கள் மத்தியில் இறங்கி எங்களுக்காக கிரிய செய்ய போகிற ஸ்தோதுரம் அப்பா ஜெப வேளையாய் காணப்பட எசப்பா எங்களுக்கு

அவர் எண்ணி முடியாதது செய்கிறவர் இவர் என் தேவன் அலே லுயா அவர் என் தேவன் என்று சொல்ல நம்ம எவ்வளவும் தகுதி உள்ளவர்கள் இல்லை அவர் அவ்வளோ மகத்துவம் உள்ளவர் நம்மையும் அவரை நோக்கி பார்க்க அவரை சேவிக்க அவரை நம் அப்பா என்று கூப்பிடத்தக்கதாய் புத்திர சுவிகாரத்தை தந்து வைத்திருக்கிறாரே அவரை நம்ம சேவிக்கும் பொழுதெல்லாம் அவர் பக்கத்துல வந்துடுறாராம் அந்த விசுவாசத்தோட ஸ்தோதிரம் ஜெபிப்போமா சோத்தரிப்போமா ஆராதிப்போமா அலேலுயா அலெலுயா ஏன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே கொத்தாசை வரும் பர்வதம் நெராயின் கண்களையே ரெடுப்பேன் வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடமிருந்து வானமும் பூமியும் படைத்த வல்லதேவனிடம் இருந்து என்ன கடங்கால் நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன் என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் பிரியமான தேவஜனமே பார்த்து கொண்டிருக்கிற சகோதரினே சகோதரியே வேற எங்க பார்த்தாலும் உனக்கு உதவியும் இல்லை ஒத்தாசையும் இல்லை பார்க்க வேண்டிய இடம் வானத்தையும் பூமியும் படைத்த கரம் வானத்தையும் பூமியும் படைத்த கத்தருடைய முகம் விசுவாசித்து பாடி துதிங்க ஆண்டவர் இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார் ஆண்டவர் இன்னைக்கு ஏதோ செய்யும்படியா ஸ்தோதுரம் உங்க மத்தியில வந்துட்டார் விஸ்வாசிங்கும் மாலைகள் பெயர்ந்த கഞ്ഞിடினும் நிலை மாறி புவிய கഞ്ഞിடினும் மாறிடுமோ அவர் கிருபை எண்ணாளும் மாரிடுமோ அவர் மாறிடுமோ அவர்களுதல் என கவரே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறடுப்பே என கொத்தாசை தும் நிராயன் கண்களேரெடு பேன் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவனுறங்கார் என் காலை தள்ளாட ஓட்டார் என்னை காக்கும் தேவன்கார் இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராபகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் நம் தேவன் ராபகல் உறங்காரே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களையே எடுப்பேன் யாரும் இல்லையு கலங்குனவங்கள உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மலை போல நம்புனவங்க என் கூட இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஆறுதல் இல்லாமல் தவிக்கிறீங்களா அவர் ஆறுதல் செய்கிறவர் அவர் தோதிரம் மலைகளும் குன்றுகளும் நிலைபேர்ந்து போனாலும் அவர் உங்ககிட்ட இருந்து கிருபையாய் கூட இருக்கிற தேவன் ஹாலா எல்லாரும் உறங்கினாலும் எனக்கு தூக்கம் வரலையே நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேனே அப்படி நினைக்கிறவங்களுக்கு உங்க கூட ஒருத்தர் உறங்காம தூங்காம கூட உட்கார்ந்து இருக்கிறார் இஸ்ரவேலை காக்குறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை நைட்டு வேலையில் புறப்பட்டாங்க

கத்தர் கரத்துல ஒப்பு கொடுப்போம் அமேன் அமேன் ஒரு கூட ஆண்டவரை துதித்து ஸ்தோதிரித்து அந்த ஆராதனை முடிப்போமா ஏன கொத்தாசை செய்வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என கொத்தா செய்வாரும் பர்வதம் நேரா கண்களையேரெடுப்பே என் காலை ஓட்டார் நீங்க பயப்படுகிற அந்த மனுஷருக்கு முன்னால நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க நீங்க பயப்படுகிறீங்களே ஒரு சூழ்நிலைமைய குறித்து அந்த சூழ்நிலைமையில கண்டிப்பா நீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க இன்னைக்கு விசுவாசிங்க அந்த இடத்துல போய் நான் அது என்னுடைய இந்த சூழ்நிலையுமே நிமித்தம் நான் அந்த இடத்துல தலை குனிய வரணுமா வேணுமா அப்படி நீங்கள் நினைச்சிட்டு இருக்கீங்களே ஸ்தோதிரம் விடமாட்டார் காலை தள்ளாட ஒட்டாத கத்தர் ஹாலே லூயா ஹாலே லூயா ஸ்தோதிரம் ஏன கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே என கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன் லூயா ஹாலே லூயா ஸ்தோதிரம் எங்கே இருந்து எனக்கு ஒத்தாசை வர போறதில்ல வானத்தையும் பூமியும் படைத்த அவரிடத்திலிருந்து இந்த நாளில் ஒத்தாசை வர போகிறது அதற்காக ஸ்தோ தெரிப்போமா கதவே மெய் ஸ்தோ தெரிக்கிறோம் ஸ்தோ தெரிக்கிறோம் ஸ்தோத் தெரிக்கிறோம் ஏகத்தோட ஆண்டவரே வெறுமையா இருக்கிறதேங்க சிந்திக்கிறாங்கப்பா அடுத்தத நினைத்துா கவலைப்படுறாங்கப்பா எசப்பா கத்தர் கிருபையாய் ஆண்டவரே ஒத்தாசை அனுப்பும்படியாய் இந்த நாள கத்தர்களை தந்து எசு விநாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ஆலேயா சோதுரம் கத்தர் நல்லவர் இன்னைக்கும் ஒரு வேத வார்த்தையை கொண்டு ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக ஆமேன் சோதுரம் ஏசையா நாற்பத்தி ஒன்னாவது அதிகாரத்தின் பத்தாவது வார்த்தை நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் ஆமேன் இந்த வா வார்த்தையில் அநேக வாக்கு தத்தங்கள் ஒரு மனுஷன் பயப்படுகிறான் சூழ்நிலமையில விழுந்து போயிடுவோமோன்னு நினைக்கிறான் எல்லாவற்றுக்கும் நான் உன்னை எங்கே வச்சுருக்கிறேன் நீ எப்படி எல்லாவற்றையும் சொல்லுகிற தேவன் இதில் ஒரு வார்த்தை உனக்கு சகாயம் பண்ணுவேன் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அதுதான் சொல்றார் இன்னைக்கு யாரோ இந்த சகாயம் தேவையோடு காத்து இருக்கீங்க உதவி இல்லாதவர்களாய் சிறுமைப்பட்டவர்களாய் நிந்தை அனுபவிக்கிறவர்களாய் ஸ்தோதுரம் பார்த்து கொண்டிருக்கீங்க உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி இருக்கிறார் அலே லூயா நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் அவர் சகாயம் பண்ணுகிற கத்தர் சகாயம்னா என்னங்க உதவி உதவின்னா இன்னைக்கு நான் இன்னைக்கு செய்கிறேன் நாளைக்கு இவ திருப்பி தருவா நாளைக்கு இவ திருப்பி எனக்கு செய்வா அப்படி கைமாறு அது இது வரும் திருப்பி வருங்கிற நம்பிக்கையே இல்லாம செய்கிறது தான் சோதிடம் சகாயம் ஒரு மே ஒருத்தர் மேலே இறக்கப்பட்டு ஒருத்தர் மேலே மனதுருகி பண்ணுகிறது தான் சகாயம் ஆண்டவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராய் வெளிப்படுவாராம் அல் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் இந்த நாளையில் இந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் நீங்கள் எனக்கு ச வார்த்தைக்கு வார்த்தையை பிடிச்சிட்டு நின்னால் அந்த வார்த்தை கண்டிப்பாக மாம்சமாகி உங்கள் சூழ்நிலையில் உங்களை ஜெயிக்க கிருப தரும் ஆலே லூயா ஸ்தோதுராம் அது கிரிய செய்கிறத பார்ப்பீங்க வார்த்தை நிறைவேறுகிறத கண்ணால் பார்ப்பீங்க ஸ்தோதுராம் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் இன்னைக்கு எனக்கு யா யார் என்னைக்கு உதவி செய்வா யார்கிட்ட போய் கேட்டாலும் எனக்கு என்ன என்னது எனக்கு நான் என்ன செய்ய முடியும்னு தானே எதிர்பார்க்குறாங்க இதை நீ எப்போ தருவ இதை தந்துக்கிட முடியுமான்னு நினைக்கிறாங்க சிலர் சிலருடைய சூழ்நிலைமைக்கு சிலர் வரவே பயப்படுறாங்களே ஏசப்பா எனக்கு யார் சகாயம் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் அப்படி முடியுங்கிற நிலைமையில் இருக்கிற தேவ ஜனத்துக்காக கத்தர் பேசி கொண்டு இருக்கிறார் அலே லுயா நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் நமக்கு ஒரு உதவி செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு சகாயம் பண்ணுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார் ஆலே லுயா கூப்பிட்ட யாருக்கெல்லாம் அவர் சகாயம் பண்ணுவாராம் சங்கீதம் பத்து பதினாலு சொல்லுது திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அலே திக்கற்ற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு ஒருவேளை சோதுரம் யாரு இல்லை நான் திக்கற்றவா சோதுரம் ஏன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் உதவி செய்ய எத்தனையோ பேர் இருக்காங்க கணவன் இருக்கிறாரு மனைவி இருக்கிறா சோதுரம் கூடி பரப்புகள் இருக்கிறாங்க இன்னும் சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க பா அவங்கள தாங்கி பிடிக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க ஆனால் எனக்குன்னு யாரு இல்லை நான் திக்கற்றவா என்னை யாரு விசாரிக்கிறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படி நினைக்கிற உங்களுக்காக ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் சோதுரம் திக்கற்ற பிள்ளைக்கு கத்தர் சகாய் கத்த திக்கற்றவர்களுக்கு வேற வழியே இல்லை என்று நினைக்கிற உங்களுக்கு அவர் சகாயராய் வெளிப்பட போகிறார் சங்கீதம் இருபத்தி ஏழு ஒன்பது சொல்லுது என்ன நெகிழ விடாமலும் என்ன கைவிடாமல் இருக்கும் நீர் தான் என் சகாயர் நெகிழ விடாம அப்படியே கையிலிருந்து லூசாய் போயிரும் சில புள்ள சில சாதனங்கள் சிலர் தூங்கிடுவாங்க கையிலிருந்து நெகிழ அண்டவரை தவறி கூட என்ன கையிலிருந்து கீழே விட்டுறாதீங்க என்னை கையை விட்டுறா என்லேருந்து கையை எடுத்துறாங்க ஏன்னா நீங்கள் தான் என் சகாயர் சோதுரம் சகா ஆண்டவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயம் செய்கிறவர் அப்படி கையிலேருந்து அப்படி லூஸாகி கீழே வளவும் விட மாட்டாராம் கையை விட்டுறவும் மாட்டாராம் அவர் சகாயராக இருப்பாராம் சோதுரம் விழுந்துருவனோ இதோட முடிஞ்சிருமோ இதுதான் முடிவோ அப்படி நினைக்கிற நம்ம கை விட மாட்டாராம் ஏன்னா அவர் சகாயராக இருக்க போகிறாராம் அலே லூயா சோதுரம் அதுபோல் எபிரேயர் பதிமூணு ஆறு சொல்லுது கத்தர் எனக்கு சகாயர் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனை கண்டு பயந்து பயந்து இருக்கிற நமக்கு அவர் சகாயராக வெளிப்பட போகிறார் கொஞ்சம் சூழ்நிலைமை கொஞ்சம் குடிகார கணவனை கண்டு குடி ம கணவனோட சேர்ந்து டார்ச்சர் பண்ண சொல்லிக் கொடுத்து வீடுகளுக்குள்ளால் குழப்பத்தை உண்டு பண்ணுகிற வீடுகளுக்குள்ள இருக்கிறவர்களை குறித்து இன்னும் வேலை ஸ்தலங்களில் பெரியவங்க நினைக்கிறவங்களை குறித்து ஸ்தோதிரம் இன்னும் பக்கத்தில் இருந்து நமக்கு விரோதமாய் வேண்டாத காரியங்களை செய்து கொண்டு இவன் எழும்பிடக்கூடாது இவன் வாழ்ந்துடக்கூடாது அப்படி நினைக்கிற மனுஷனுக்கு முன்பாக நமக்கு அவர் சஹாயராய் வெளிப்பட போகிறார் அலே லூயா ஹாலே லூயா ஸ்தோதுரம் நம்ம ஒன்று சாமுவல் ஏழில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம் பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண வருகிற சமயத்தில் ஸ்தோதிரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கலங்கி போகிறாங்க சாமுவலை பார்த்து எங்களுக்காக நீர் இடைவிடாமல் வேண்டுதல் பண்ணணுன்னு சொல்கிறாங்க சோதரம் சாமுவில் சொல்லுவார் அந்நிய தெய்வங்களையெல்லாம் உங்களை எடுத்து விட்டு எடுத்து போட்டுருங்க இன்றைக்கி எதெல்லாம் நீங்கள் பிடிச்சி இருக்கீங்க அதெல்லாம் அது அந்நிய வேற ஜா வேறு தெய்வத்தை போய் கும்பிடுறதும் மட்டும் இல்லை வேண்டாத்த ஸ்தோதிரம் ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல வேற எதையெல்லாம் வச்சு பார்த்து உங்கள் சூழ்நிலமையில் மா மேற்கண்டு அந்த பக்கம் பேர்வேன் பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்து அப்புறப்படுத்திடுங்க எல்லாவற்றையும் எடுத்துருங்க ஸ்தோத்திரம் எது மனுஷனா நம்பிட்டு இருக்கீங்களோ இதில் நான் இவங்க கூட நிற்கிறதுனால நான் இதில் வெளிய வந்துடுவேன் எனக்கு ப பணபலம் இருக்கிறதுனால இதில் ஜெயித்துருவேன் எனக்கு இவங்க என்ன பார்த்துக்கிடுவாங்க அப்புறப்படுத்திடுங்க கத்தர் சகாயராய் கத்தரை மட்டும் அந்த இடத்துல வச்சு பாருங்க எப்ரேயரில் நம்ம பார்க்கிறோம் லுயா சோதுரோம் ஒரு ஒரு வருஷத்துல ஒரே ஒரு தடவை தான் சோதுரம் பிரதான ஆசாரியர் வந்து மகா பிரதா பிரதான ஆசாரியர் வந்து என்ன செய்வாராம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள பிர பிரசித்து அவருடைய ப பக்கத்தில் போகக்கூடிய இருந்த அந்த ஆண்டவரை இன்னைக்கு நம்ம இவ்வளோ சமீபமாக பெற்றிருக்கிறோம் அதுதான் எபிரேயர் வானங்களின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகி இயேசு கிறிஸ்துவ மகாபிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவும் ஏன்னா அவர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரிய நமக்கு இல்லாமல் எல்லா விதத்திலும் நம்மை சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நம்ம போல ஒரு வழியில் கடந்து வந்து ஸ்தோதரம் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானால அவர் நம்மளை போல பாடுகளுக்கு உட்படுத்தப்பட்டார் ஸ்தோதுரம் நம்ம என்ன இன்னைக்கு வியாதியா அவர் நமக்காக காயப்பட்டார் இன்னைக்கு சஞ்சலமாக அவர் நமக்காக துக்கப்பட்டார் சஞ்சலப்பட்டார் ஸ்தோதிரம் எல்லாவற்றையும் அதான் முதல்ல சொன்னது போல சிலுவையில் ஜெயித்து வைத்து கொண்டு போயிருக்கிறார் அவரை பற்றுக்கிற அந்த விசுவாசம் அவரை பற்றுகிற நம்பிக்கை பற்றி பிடிக்க வேண்டிய விதத்தை விட்டுட்டு வேற எதையும் பிடித்திராதீங்க வேற எதுட்டையும் சகாயத்துக்கு போயிடாதீங்க ஸ்தோதுரம் நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அங்க நமக்கு நமக்காக ஸ்தோதுரம் நமக்கு முன்னாடி போய் நமக்காக வேண்டுதல் செய்ய சொதுரம் எபிரே இதே எபிரேயர் ஏழு கடைசி வசனம் சொல்லுது நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டு இருக்கிறாரா அவர் உயிரோடு இருக்கிறாராம் அப்படி ஒரு நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார் அதனால அது கடைசி நாலு எபிரேயர் நாலு பதினாறு சொல்லுது நாம் இரக்கத்தை பரவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபி அடையும் தைரியமாக என்ன செய்யணுமா கிருபாசனத்தின் அண்டையில் போய் நிற்கணுமா காலை வேலையில் ஸ்தோதுரம் கத்தர் உங்களோடு இடைப்படுகிறார் வேற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நமக்கு சகாயர் அவர் ஒருவரே அதனால என்ன செய்ய போகிறோம் கிருபாசனத்தின் அண்டையில் ஸ்தோத்திரம் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளால அந்த பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால மகா பிரதான ஆசாரியன் மட்டும்தான் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போயிட்டு இருந்த இடத்துல நமக்காக தண்ணியே கிழித்து உட்பிரவேசித்த மகா பிரதான ஆசாரியரை நமக்கு முன்னால் ஏசு கிறிஸ்து உள்ள போயிருக்கிறார் நம்ம அந்த குற்ற மற்ற மனசாட்சி உடையவர்களாய் இரத்தினால் கழுவப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாள் காலையிலையும் சகாயத்தை பெறணும் அவர் சகாயராய் வெளிப்பட போகிறார் கையை நெகிழ்ந்து விட்டு எழும்ப முடியாதோ நினைக்கிற சோதரம் நிறுத்தப்போகிறார் இப்படிப்பட்ட கொள்வோம் கிருபாசனத்தின் அண்டையில் போய் ஏற்ற வேலையில் சகாயம் செய்கிற பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு ஒரு நாள் கிருபாசனத்தின் அண்டையில் போவோம் நமக்குள்ள இருக்கிற அந்நிய கிரியைகள் எடுத்து போட்டு இன்னைக்கு காலையில் ஒரு புதுப்பிக்கிற கிருபை நம்ம மேல இறங்கட்டும் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால அவர் கஷ்டப்படுகிற நமக்கு அவர் ஒருவரே உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் விசுவாசிக்கிறீங்களா கரங்களை கூப்பி ஆண்டவரே ஆண்டவரேப்பா உங்களை பார்க்கிறப்பா உங்களை பார்க்கிறப்பா காலை வேலையில் ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்பட வேண்டிய அந்த கிருபைகளுக்காக ஏற்ற வேளையில் வெளிப்பட வேண்டிய சகாயம் செய்கிற கிருபை வெளிப்பட இந்த கிருபாசனத்தின் அண்டையில் ஸ்தோத்திரமப்பா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால் தண்ணியே கிழித்து எங்களை உள்ளே வர வச்சிட்டீங்கப்பா தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையில் வந்து நிற்கிறப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் இந்த நாளையில் சகாயராய் வெளிப்பட போகிறதுக்காக நன்றி செலுத்தி கத்தர் தந்து ஜபிக்கிறோம் கத்ததாமே அண்டு இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு எல்லா பகுதியில் உதவி கருவிகள் ஒத்தாசைகள் அப்பா பரத்திலிருந்து அனுப்பி கத்தர் உதவி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் பலவீனத்தில் உதவி செய்ய போறீங்க அண்டவரை குறைவுல உதவி செய்ய போறீங்க சூழ்நிலைமையில உதவி செய்ய போறீங்க யார் எனக்கு எனக்காக வழக்காடுவா யார் எனக்காக இந்த சூழ்நிலையில பேசுவான்னு நினைக்கிற காரியத்தில் கத்தர் இன்னைக்கு சகாயராய் வெளிப்பட போறீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் இந்த நாளை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 ம் இந்த நாளையிலும் பிறந்த நாள் கொண்டாடுகிற திருமண நாளை கொண்டாடுகிற உங்க ஒவ்வொருவருக்காக கத்திரை ஸ்தோத்திரிக்கிறோம் அதே வசனத்தை சொல்லி இந்த கிருபாசனத்தின் அண்டையில் இந்த புதிய வருடத்தை புதிய நாளை துவங்குகிற நீங்க காலை வேளையில் ஸ்தோதுரம் கிருபாசனத்தின் அண்டையில் வந்துருங்க உங்களுக்கு இன்னைக்கு இறக்கம் கிருப வெளிப்பட போகிறது இந்த வருடம் முழுவதையும் கத்தரை ஆசீர்வதிக்க போகிறார் நல்ல ஆண்டவரே ஆண்டவரே புதிய நாளை புதிய ஒரு ஸ்தோதுரம் வருஷத்தை துவங்குகிற பிறந்த நாளை கல்யாண திருமணம் பண்ணி இத்தனை வருடங்கள் வாழ்ந்து அந்த ஒரு புதிய வருடத்தை தோங்குகிற ஒவ்வொருவருக்காகப்பா கதாவே புதிய வருஷத்தை புது புது கிருபைகளால் அன்றுவரே சகாயம் செய்கிற கிருபை அண்டு அதிகமாக ஒவ்வொருவருக்கும் வெளிப்படட்டும் இதுவரை வாழ்க்கையில் கண்ட தடைகள் மாறட்டும் ஏசப்பா கோணல்கள் மாறட்டும் கரடுகள் மாறட்டும் இந்த வருட எல்லா விதத்திலும் ஆசீர்வாதமாக இருக்க ஏசுபி நாமத்தினால் இந்த வருஷம் இந்த அப்பா அதிகமாய் உங்கள் கிருபாசனத்தின் அண்டையில் கிட்டி சேர்கிறவர்களாய் இவர்கள் காணப்பட கத்தற்கரத்தில் தந்து ஜபிக்கிறப்பா இந்த நாளில் கத்தை கொள்ளும் ஆசீர்வதியும் அண்டு வரை கத்தர் தாரேன் இந்த நாள் முதல் கொண்டு இந்த வருஷம் முழுவதும் எசுவி நாமத்தினால ஒவ்வொரு பகுதியில கத்தர் வைத்திருக்கிற நன்மைகளை கிருபைகளை இவங்க அனுபவிக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நல்ல விதாவே ஆமே 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 அலே அது போல இவ்வளவு நேரம் இந்த வாய்ப்பை தந்த சோதரம் காலையிலே உங்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமான ஒரு ஜப வேலையை தந்த இந்த ஹெவன் டிவிக்காக ஹெவன் டிவியை கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா ஸ்தோதிரம் இந்த ஹெவன் டிவி மூலமாக எத்தனையோ பேர் பயன்படுறீங்க கத்தர் இந்த ஹெவன் டிவி மீடியாவை கத்தர் இன்னும் ஆசீர்வதிக்கணும் இதனுடைய தேவைகள் நிறைய உண்டு இதனுடைய சந்தாதாரர்கள் இன்னும் தேவைப்படுறாங்க எல்லாவற்றையும் கத்தர் சந்திக்க ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா கத்தர் கரத்தில் தாரம் ஆண்டவரே ஹெவன் டிவிக்காய் ஸ்தோதிரம் இங்கே நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க ஊழியமாக செய்கிறாங்க ஸ்தோதிரம் எல்லாரையும் கத்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஹெவன் டிவியை இங்க ஒர்க் பண்றவங்க ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவர் ஸ்தோதி அதனுடைய ஃபவுண்டரை எசப்பா ஸ்தோதுரப்பா அவங்க குடும்பத்தை எல்லாவற்றையும் கத்தர் கரத்துல தந்து ஜெபிக்கிறோமப்பா பரிசுத்தருடைய ஆளுக உண்டாக எசப்பா உதவியும் ஒத்தாசையும் உம்மிடமிருந்து வர அண்டவரை உம்முடைய நிறைவினால் அந்த டிவி ஊழியம் நிரப்பப்பட அபிஷேகத்தினால நிறைந்து வள்ளமையினால நிறைந்து அநேகருக்கு பயனுள்ள பாத்திரமா இன்னும் பயன்பட கத்தர் கரத்தில் அந்த டிவி ஊழியத்தை தந்து ஜெபிக்கிறப்பா எசப்பா இன்னும் ஆண்டவரை இந்த டிவி ஊழியத்தை கொண்டு கத்தர் சந்திக்க வேண்டிய எல்லா ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட இசப்பா ஸ்தோதுரம் இதுலேருந்து வருகிற ஒவ்வொரு ப்ரோக்ராமும் எல்லாம் அப்பா ஆத்துமாக்களாய் அறுவடை ஆக அண்டவரை தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு கருவியாய் கத்தர் இன்னுமாய் கத்தர் பயன்படுத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா இந்த டிவியில ஆண்டவரே ஸ்தோதுரப்பா இஸ்தோதுரப்பா என்னென்ன தேவைகளோ கத்தர் சந்திங்க அப்பா ஜெபிக்கிறவங்களை அநேகரை எழுப்புங்க ஆண்டவரே இதை தாங்கி பிடிக்க அநேகரை எழுப்பு அனுப்புங்க கத்தர் கரத்தில் இசப்ப இதை முன்னின்று நடத்துகிற பவுண்டருக்காக உங்க குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் மகனையும் குடும்பத்தையும் கத்தர் வேலி அடையும் மகன் செய்கிற ஊழியங்கள் எல்லாம் கத்தருடைய கரம் வல்லமையாய் வெளிப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழு குடும்பத்தை இரத்த கோட்டைக்குள் கத்தர் மறைத்து பாதுகாக்க இந்த டிவி ஊழியத்தில் இணைந்திருக்கிற எல்லா ஊழியர்கள் எல்லா ஸ்டாஃப கத்தர் அப்பா உங்க இரத்த கோட்டைக்குள் முத்திரை போட்டு மூடி மறைத்து பாதுகாக்க இயேசுவின் நாமத்தினால இயேசப்பா இதை பார்க்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளால இது தடையில்லாம போக தடைகள் அப்புறப்பட்டு போக இயேசுவி நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா கத்த செய்ய போறதற்காக ஸ்தோதிரப்பா ஸ்தோதிரப்பா நன்றி செலுத்தி கத்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவர நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா கத்தர் கரத்துல இந்த டிவி ஊழியத்தை தாரோம் இந்த டிவி ஊழியத்தின் மூலமாய் நேபாள் தேசத்தில் ஆண்டவரை யாருன்னே அறியாத தேசத்தில் கத்தர் ஒரு பெரிய தொதுரம் திட்டத்தை இந்த டிவி ஊழியத்தை இந்த ஃபவுண்டரை கொண்டு கத்தர் நடத்தி கொண்டிருக்கிறார் அங்கே அங்கே உள்ளவர்களுக்கே சுயசேஷம் அறிவிக்கப்பட்டு அவர்களையே மிஷினரியாக எடுக்கப்பட்டு அங்கே சுயசேஷம் அறிவிக்கப்பட்டு வருகிறது சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு வருகிறது ஆலயங்கள் கட்டுமான பணி நடக்கிறது இதுவரை ஆண்டவர் அறியாத ஒரு பிரதேசத்தில் கத்தர் அந்த டி அங்கே நடக்கிற அந்த ஊழியத்தை கத்தர் இன்னும் ஆசீர்வதிக்க அங்கே ஆத்துமாக்களாய் பெருக

கத்தர் ஆசீர்வதிங்க நேபாளில் நடக்கிற ஊழியத்தையும் கத்தர் ஆசீர்வதிக்க ஏசுவி நாமத்தினால ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறப்பா சகல துதி சகல கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கு செலுத்தி இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி எல்லாரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே தருகிறோம் ஏசுவி நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் பிரைஸ் அலாட் காலை முதல் அந்தி மாலை வரை